Hi, welcome to Healthy Homemade Cooking. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து பீர்க்கங்காய் சட்னி தான் பார்க்க போறோம். அத நாம எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் வந்து மேலே வந்து ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். அது நீங்க ஃபுல்லா வந்து எடுக்க வேண்டிய தேவை இல்ல. அந்த ஜஸ்ட் அந்த முள்ளை மட்டும் லைட்டா வந்து பீலர் வச்சு எடுத்துருங்க. இந்த உள்ள இந்த இந்த பச்சை கலர்லாம் விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து நல்லா வறுத்து அரைக்க போறோம். அரைச்சனா இதெல்லாமே நல்லா அரைஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு நல்லது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தும் கூடாது. இது இதை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூண்டு கொஞ்சமாக வந்து ஒரு 10 to 15 பூண்டு. இது வந்து சின்ன பூண்டுன்னு கட்டி ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1.5 பச்சை மிளகாய். இல்லை எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம், காஞ்ச மிளகாவே வேணும்னா நீங்கள் இன்னொரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காற்றுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு. இதுதான் வந்து இன்கிரீடியன்ட். கடைசியில் வந்து நம்ம அரைக்கும் போது புளி கொஞ்சம் சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். அவ்வளோதான். இது வந்து பீர்க்கங்காயில் வந்து நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான காயின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீர்க்கங்காய். இதில் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் பி இருக்கு, சாரி விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் சி இருக்கு, விட்டமின் B6 இருக்கு. இது வந்து லோ கொலஸ்ட்ரால் உங்களுக்கு. அதே மாதிரி கெட்ட ஃபேட்டை வந்து இது வந்து இது கம்மி பண்ணுது. பார்த்தீங்கன்னா இது வந்து கேலரிஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு காய். இது இதுவரை நீங்கள் சேர்த்தலை அப்படின்னா தயவுசெய்து இதை வந்து நீங்கள் வேறு ஏதோ பொரியலாவோ இல்லை வந்து குழம்புக்குள்ளே வந்து சாம்பார் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே 2 பீஸ் எடுத்து போட்டு பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு சட்னி எனக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து செய்ய முடியுமோ அந்த வகையில் வந்து நீங்கள் இந்த பீர்க்கங்காயை வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உங்களுக்கு வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ முடியும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸும் கூட செஞ்சிடலாம். ஏன்னா நம்ம புளி போடுறதுனால இது வந்து கெட்டு போகாது. தக்காளி வேண்டாம்னா நீங்கள் தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் புளியே நிறைய சேர்த்திக்கலாம். இல்லை எனக்கு தக்காளி வேணும், எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நல்லா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. புளிப்பு தக்காளியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து பிடிக்காதவங்க வந்து நாட்டு தக்காளியாக நீங்கள் ஒரு நல்லா புளிப்பான நாட்டு தக்காளியாக எடுத்து ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். வாங்க. இப்போது பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. என்னடா இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுறது கடுகு சேர்த்துறாலேன்னு நீங்கள் பார்க்கலாம். கடுகு வந்து நல்லது தான். கடுகு எண்ணெய் வந்து எடுப்பாங்க. ஸோ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டாச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருப்புளுந்து, ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக வந்து சீரகம். அவ்வளோதான். நல்லா வந்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட வரமிளகாய் பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வெந்து வர வரை கிளறிக்கோங்க. இப்போ நான் ஏன் வந்து கருவேப்பிலை சேர்த்தினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து இதில் கருவேப்பிலை நார்மலாக வந்து கருவேப்பிலை சேர்த்த மாட்டாங்க, காலிச்சு தான் போட்டுவாங்க. நான் வந்து கடுகாகட்டும் கருவேப்பிலையாகட்டும் இப்போவே நான் வந்து போட்டுட்டேன். ஏன்னா வந்து பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சுட்ருப்பாங்க. இது வந்து நான் நல்லா அரைச்சி கொடுத்துட்றதுனால எதையுமே அவங்களால வந்து எடுத்து கீழே போட முடியாது, எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. நல்லா அரைச்சி கொடுத்துட்டான். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வரைஞ்சிருக்கு. அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட அந்த ஒரு மிளகாயும் போட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதோட நம்ம அறுத்து வச்சிருந்த பீர்க்கங்காயும் போட்டுக்கலாம்.
रउंड रउंड अरते अब पाती सीक्रम वो कोसा अरती वेगर को ना टाइम एना ना वो रोम मेलिसा कट पड़े बाहर अब वे अब कामी सैडल कई वे अंदमर मेलिसा ना अरती इोड को मंजल मंजल तूल उप सेक इना वो पड़ पीरकाय को वो नहीं मुकवासी को मंजल सेको मंजल सेतना उ रोम नोत शक्ति रोम अंजमा उप ना कल की ती ऊादी मुड़ज मूड़ वैच वेग वेग वांग सिम्ल वूड़ वलो कुकिंग विड़ ना वंद वो रोम कमी आल वंद वरटो ना मूड़ पोट मूड़ वचरल इो ना वंदो और पीस पुलि पुलि ना आर्नदा ना अरे सपोज उंगा वा अब नीचा तेजा वेणूंगी तेकूँ अरेचिक स्टेज ना तुवन तेजा पट ना आर्नदा नहीं अरेकल बटा पट्टीना नहीं अपेदा यूस पड़ी ऐसा वेल काल आरमचर नहीं मद पड़े नईट वीन अट्ठेपो अभी नहीं वेणा से पिड़ा अब से मदय सापे मिचमचा फ्रिजल वो अदको नईटे सापो और टू हवर्स बिफोर उन्वर बिफोर नहीं चिलनस उम्मीद साप्तकल ना आरटो आरन अरे ना उम्मीद पीरकंगा चटनी रेडी आदमी इला वो अब नीचा इतमी कुरा अरेक ना नईसा वेणून नईसा अरेचिकल कंपा मरकाम एदो पीरकंगा नहीं डी उणव सेको डी सेत मुड़ेन वारे टाइम नहीं सेतिकल हेल्तिया सामेंगे हेल्तिया सापड़ेंगे आरोग्यमा इरेंगे नेक्स्ट वीडियो इन्नु हेल्ती फुड़ा पाकला बाय।